பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க என்ன பிடிக்கிற நில்லையா நான் சொல்றத நிதானமா கேளுயா அது வரைக்கும் ஓடறவன் நிப்பானாயா ஓடட்டும் அவன் வழிப்பறி கொலைக்காரனவே இருக்கட்டும் அவன் நுழைஞ்ச இடம் எதுன்னு பாத்தியா முள்ளிமலை அதுக்கு என்ன அப்போ நீ தொழிலுக்கு புதுசு உனக்கு விவரம் தெரியாது இந்த ஊரு ஜனங்க காக்கி சட்டை போடாத போலீஸ்காரங்க மாதிரி அவன் உண்மையான திருடனா இருந்தா இந்த ஊரு ஜனங்களே புடிச்சு நம்ம கையில ஒப்படைச்சிடுவாங்க நமக்கு பிரச்சனை முடிஞ்சாச்சு வாயா போகலாம் வாயா சரி சரி போலாம் Yeah.
அடிக்கடி வந்து கிண்டல் பண்றதா நம்ம ஊர் பொண்ணுங்க புகார் சொன்னாங்களே அந்த அசலூர் மைனர் இவன் தான் ஏய் அப்படியா இவனை புடிச்சு கட்டுக்கறேய் ஏய் 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 புடிங்க புடிங்க யார் ஐயா இவங்க இந்த புத்திசாலிகளா நினைக்கிற மாதிரி நான் ஒரு அசலூர் மைனர் இல்ல எனக்கு உங்க ஊர் தான் சொந்த ஊர் ஏய் சொந்த ஊர் யாருக்கு எங்க தாத்தாவுக்கு உங்க தாத்தாவா அட ஆமாங்கற நான் மூக்கைய தேவரோட பேரன் யோ தேவர் பேர்லாமையா அப்படியா வேறனா நினைச்சுல ஆளுக்கால என்ன விரட்டதுல இருங்க சரி எல்லாருக்கும் சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க இந்த ஊர்ல சபாபதியின் ஒரு சலவ தொழிலாளி இருந்தாரா இல்ல நீ யார் சொன்னது இருந்தார் இருந்தாரா அவருக்கு சாவித்ரின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களா இல்லையா ஆமா இருந்துச்சு அதுக்கு என்ன இருந்தாங்கல அவங்கள தேவரோட புள்ள காதலிச்சாரா இல்லையா அட நெசந்த அவர் காதலிச்ச பொண்ணையே அவர் கட்டி வச்சு அவங்க ரெண்டு பேரையும் சிங்கப்பூர்ல குடி வச்சாரா இல்லையா குடி வச்சாரு குடி வச்சாரல ஆமா தேவரும் அடிக்கடி சிங்கப்பூர் போயிட்டு வந்தாரல ஆமா உண்மைதா ஒரு நாளைக்கு ஊருக்கு பொதுவா ஒரு ரேடியோ பெட்டிய பிரசன்ட் பண்ணாரா இல்லையா ஆமா நம்ம பஞ்சாயத்துல பாடிட்டு இருக்கே இன்னும் பாடுதா பாடுது அத ஏன் பிரசன்ட் பண்ணாரு ஏதோ அவருக்கு பேரம் பறந்திருக்கிறதாக சொன்னாரு அந்த ஏதோ பேரம் தான் நான் தேவரோட சரித்திரம் பக்கத்தூர் கூட தெரிஞ்சதுதான் ஏன் தாத்தா வச்சே இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா எங்க தாத்தா அத தவிர இத பாருங்க ஓ ஐம் சாரி ஐயோ புரியாதோ நீங்க நம்பலங்கிறதுக்காக என் தாத்தாவ நான் மாத்திக்க முடியுமா அது சரிப்பா நீ மூக்கையா தேவர் பேரங்கிறதுக்கு உன்கிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு மச்சங்கச்சே இருந்தா காமிச்சிருவேன்
முள்ளிமலைக்காரங்க வெறும் பேச்ச நம்ப மாட்டாங்க நீங்க தாத்தா சொன்னது ரொம்ப சரியா போச்சு தாத்தா யூ ஆர் கிரேட் உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும் எங்க பைய ஆழாக்கு மாதிரி இருக்கான் இப்படி ஒரு அடியாள் உங்களுக்கு தேவையா ஏய் குறே எங்க காணோம் டே குள்ளா அமிக்கிட்டியா எங்க போச்சு அது இருந்தா தானே இருக்கே என்ன நான் படிக்கட்டுமா மகா கணம் புரந்திய ஊர் தலைவர் அவர்கள் சமூகத்திற்கு மூக்கையா தேவரின் அநேக நமஸ்காரங்கள் எனது உடல்நிலை சரியில்லாததால் ஊர் வர முடியவில்லை எனது சார்பாக என் பேரன் மருதுவை அனுப்பியுள்ளேன் இனி எனது எஸ்டேட்டு சொத்துக்களை அவனே பராமரித்துக் கொள்வான் எனக்கு கொடுத்த அதே மரியாதையை என் பேரனுக்கும் கொடுத்து கௌரவிப்பீர்கள் என நம்புகிறேன் என் தம்பி இதை முதல்லயே காட்டியிருக்கப்படாதா எங்க காட்ட விட்டாங்க ஆரத்தி எடுத்து வரவேற்க வேண்டிய தேவருடைய பேரனை இப்படி அடிச்சு இழுத்துக்கிட்டு வர வேண்டிய துர்ப்பாக்கியம் நடந்து போச்சு என்ன மரத்துல தேள் கொட்ட பன மரத்துல நெறி கட்டுச்சான் பன மரத்துல இல்ல இங்கதான் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க நீங்க மரத்தடியிலே உட்கார்ந்துருக்கீங்க மைனர் பண்ண தப்புக்கு அண்ணன் என்ன தப்பிட்டாரு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் தப்பிடுறேன் அவனே அவனே கலையாரி தம்பி குளூர்ல நடுங்குது தேவரையா விட்டு களைச்சிட்டு போ ம் வீடு தெரியுமா தெரியாதா வா உண்மைதான் முதலாளி நடைய பார்த்தாலே தெரியுதே தேவரையாவோட பேரந்தா யோ தேவரோட பேரன் நாயா நான் இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல யாரு அவன் டெகுலா அடிக்க தெரியுதுல தூக்கிட்டு வா ஒரு கோட்ல கிடைக்குமா உன் சைஸுக்கே வா தள்ளு மைனரே மைனரே என்னடா உங்களுக்கு விஷயம் தெரியுமா முள்ளிமலைக்காரனுக உங்களுக்கு விரிச்ச வலையில ஒரு சாம்பிராணி வந்து மாட்டிக்கிட்டான் துவச்சு எடுத்துட்டானுங்க கடைசியில பார்த்தா அவன் மூக்கியா தேவை பேரனா நல்ல வேலை நான் மாட்டல இப்படி சொல்லிட்டா ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டாங்க சும்மா இருங்க அவன் எப்படி உங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்குறேன்னு சபதம் போட்டிருக்கான் பெரிய சரஸ்வதி சபதம் சாம்பிராணி சபதம் தானடா புகச்சிடுறேன் அதே முகம் அதே நிறம் அதே புறம் வேர்க்குது தொடச்சுக்க ஜார்ஜ்ங்கிறது யாரு எங்க தாத்தா ஆந்தனி எங்க அப்பா பீட்டர் யாரு இங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே நான் தான் பீட்டர் தண்ணி ஊத்துறது இல்லையா அதெல்லாம் கல்ல அரை பாட்டில் சாயந்தரம் அரை பாட்டில் தன்னால நடக்குது ஓ இதை கேட்டீங்களா வானம் பிடிக்கிறது பூமி விளைகிறது சமயத்துல பெய்யலனா விளைய மாட்டேங்குது சரி சரி வா கதவை தர தலையாரி அநியாயமா தேவர் பேரன பஞ்சாயத்துல நிறுத்தினீங்க அந்த அசலூர் மைனர் உன் மூஞ்சில நல்லா கரிய பூசிட்டான் போ மைனர் என் மூஞ்சில மட்டும்தான் பூசினான் ஆனா இவன் தேவர் பேரன் சொல்லிக்கிட்டு ஊர்காரங்க அத்தனை பேர் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டான் என்னையா சொல்ற தலைவர் சொன்னா நம்புவீங்க தலையாரி சொன்னா நம்பவா போறீங்க நான் யாருங்கிறது அவனுக்கும் அவன் யாருங்கிறத உங்களுக்கும் காட்டுறேன் சிரிப்பேன் இந்த காலத்து பொண்ணுங்களா இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே நான் சொல்ற விடுகதைக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம் அக்காதங்க உறவு உண்டு அண்ட அண்ட வீடு உண்டு கிட்ட கிட்ட வந்தாலும் கும் தலகா கும் தலகா தொட்டு கொள்ள முடியாது கும் தலகா கும் அக்காதங்க உறவு உண்டு கும் தலகா கும் அண்ட அண்ட வீடு உண்டு கும் தலகா கும் கிட்ட கிட்ட வந்தாலும் கும் தலகா கும் தலகா தொட்டு கொள்ள முடியாது ரெண்டு கண்ணு அடியா தாடி எங்க ஊரு நாட்டு பாடல வெட்டி பேசாம பாடுறதும் இல்லாம
அதுக்கு சரியான விடையை சொல்லிட்டியே அது எப்படி இது வார் பேர்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்ததே கிடையாது ஆனா இந்த ஊரை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் அது எப்படி உனக்கு தெரியும் பேர்சு ஒவ்வொரு தடவையும் எங்க தாத்தா சிங்கப்பூருக்கு வரப்ப இந்த ஊரை பத்தியும் உங்களோட பழக்க வழக்கங்களை பத்தியும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரே நானும் கொட்ட கொட்ட முடிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன் உன்னை பத்தி கூட நிறைய சொல்லியிருக்காரு என்ன பத்தி சொல்லியிருக்காரு பெருசு சின்ன வயசுல நீ ரொம்ப பிரமாதமா பாடுவியா உன் பாட்டு கூட என் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்குமாமே அந்த காலம் ஒரு பொன்னான காலம் பௌர்ணமி நிலவில நான் பாட்டு பாடிக்கிட்டே வெளியே வருவேன் உங்க தாத்தாவும் வருவாரு நாங்க ரெண்டு பேரும் வந்தா நிலவே போயிடும் அவர் மடியில நான் படுக்க ஏ மடியில அவர் படுக்க அன்னைக்கு பூரா விடிய விடிய அம்மா வசதா அடியே ஏய் சும்மாங்கடி ஏதோ தம்பி கேட்டுச்சேன்னு தமாசா பதில் சொன்னேன் அதுக்கு இப்படி அசிரிக்கிறது
நீ யாரு? எதுக்காக வர? ஏய் உங்க தாத்தாவுக்கு கேப்பக்களையும் மொச்சக்கொட்ட குழம்புனா கொல்ல ஆசை மோப்பம் படிச்சுக்கிட்டு என் பின்னாலேயே அலைவாக அப்பு ஏ ஒரு மாதிரியா இருக்கீங்க ஒண்ணுல பெருசு வர வழியில ஒரு பொண்ணோட பாட்டு கேட்டேன் அது என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு இந்த ஊர்ல எந்த பக்கம் திரும்பினாலும் பாட்டு சத்தம் கேட்கும் பிறந்தாலும் பாடுபாடுங்க போனாலும் பாடுபாடுங்க பாட்டுங்கிறது இந்த மண்ணோட கலந்தது அது சரி எந்த சிறுக்கு உன் மனசை பாதிக்கிற அளவுக்கு பாடுனவா அதை விட்டு தள்ளு நீ வயசு பையனா மூக்கு முழியமா லட்சணமா இருக்கு இல்ல அதனால எவ்வளவு கொத்திட்டு போலாம்னு வசிய பாட்டு பாடியிருப்பான் இது வசிய பாட்டு இல்ல பெருசு முள்ளு மேல ஒரு குயில் உட்கார்ந்து பாடினா எப்படி இருக்கும் ரொம்ப பாவமா இருக்கு அப்படிதான் இருந்தது இந்த பொண்ணோட பாட்டும் ஒண்ணு புருஷன் போனான்னு பாடிருப்பா இல்ல காதலச்சவன் போனான்னு பாடிருப்பா அது கிடக்கட்டும் நீங்க சாப்பிடுவாங்க அப்பு நீ போ பரிசு நான் போட்டுக்கிறேன் உங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை பாக்கு போடுற வரைக்கும் பக்கத்திலேயே இருக்க சொல்லுவாங்க நீங்க பரிமாறு கூட வேண்டாங்கிறீங்களே அவங்க அவங்கதே என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு ஊர் இல்ல காலடி எடுத்து வச்சோன்னா ஆளை வச்சு அடிச்சானுங்க ஊருக்குள்ள வந்து அடையாளம் கட்டு அடையாளம் கட்டும் உயிர் எடுத்தானுங்க இங்க நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா எவனோ பைத்தியக்காரன் வந்து நானா கொலகாரன் கழுத்து பிடிச்சு நிற்கிறான் அது வந்து முதலாளி அவனுக்கு வள்ளின்னு ஒரு முறப்பொண்ணு இருந்தான் அவன் மேல உசிரியே வச்சிருந்தான் இந்த ஊர்ல ஒருத்தவளை கருப்பு வச்சு கொண்டுட்டான் அதுல இருந்து இவன் பைத்தியமாவே ஆயிட்டான் இந்த ஊருக்குள்ள புதுசா யாரு நுழைஞ்சாலும் இவன் இப்படித்தான் நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க வாங்க முதலாளி வாங்க பிள்ளையாரப்பா பரமசிவா பரமசிவா அண்ணே பரமசிவா இந்த வந்துட்டே பலத்த கரவொளி கடையே தலைவர் பேசினார் இந்த கண்ணே பேப்பர் என்ன பேப்பர் தூக்கி போட்டீங்க நான் படிக்கிறதுக்கு முன்னால நீ ஏன் படிச்ச படிச்சதுல என்னென்ன தப்பு நீ எப்படி வேணாலும் படி நான் படிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் நான் உபயோகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க உபயோகப்படுத்தணும் அண்ணே அப்படியே பார்த்தா கூட பேப்பரை பிரிண்ட் பண்ணும்போது படிக்காமலாம் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க அது தப்பே இல்ல சமையல்காரன் கூட சமைக்கிறதுக்கு முன்னால உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு குடிச்சு பார்த்துட்டு தான் சமைக்கிறான் ஆமா அது தப்பு இல்ல ஆனா இன்னொருத்தன் சாப்பிட்ட சாப்பாட நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கணும் நல்ல வித்தியாசமான கொள்கை என்ன என்ன நாடு கெட்டு போச்சே என்ன எப்படி சொல்றீங்க நேத்துக்கு சுடுகாட்டு வழியா வரும்போது புருஷன் சமாதிய பொண்டாட்டி விசிறி எடுத்து வீசிக்கிட்டே இருந்தான் அடாடாடா என்ன பக்தி பாத்தீங்களா புருஷனுக்கு சமாதியில கூட வேர்க்க கூடாதுன்னு விசிறி விட்டுட்டு இருக்கான் நானும் அப்படித்தான் நினைச்சு கேட்டேன் ஏமா
புருஷன் சமாதி வேர்க்க கூடாதுன்னு சிரிக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட பத்தினி பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு. அதுக்கு அவசனா இல்லைங்க, சீக்கிரம் சமாதி காஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பாருங்க, அதுக்காக தான் வீசிக்கிட்டு இருக்கேன்னா. என்ன இப்படி கூடவா பொம்பளை? சில பொம்பளைங்களை நம்பவே கூடாது. இவ எப்பவுமே இப்படிதான்டி, எதையுமே கண்டுக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனே நினைச்சு புலம்பிட்டு இருக்காத, எங்க கூட எஸ்டேட்டுக்கு வா. நான் எதுக்கு? ஏய் பொண்ணு தாயி, புதுசா ஒரு முதலாளி வந்திருக்காரு, சிரிப்பு சிரிப்பா பேசாரு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் சந்தோஷம் எல்லாம் எங்க அண்ணனோட போயிடுச்சு. நானும் விடுஞ்சதுல இருந்து கூட்டுட்டே இருக்கேன், இவ காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறாளே. முடியாது ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு எங்க கூட வாத்தா வா. யோ எங்க போற? நீங்க அப்படி போங்க, நான் இப்படி வரேன். சந்தோஷமா பறிச்சா 25 ரூபாய், அழுதுகிட்டே பறிச்சுங்க 10 ரூபாய் தான் தருவேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சிரிக்க கூடாத, சிரிக்கல. ஏய் போடா குண்டா. இத பாருங்க, மனசுல எதையோ வச்சுக்கிட்டு உம்முன்னு தேயில பறிக்காதீங்க, அப்புறம் டீ குடிக்கச்சா சோகம் தான் வரும், உற்சாகம் வராது. ஆமா, ஐயோ நீங்க அழுது அடிச்சுக்கிட்டே தேயில பறிக்க, அது இலையில பட்டு அப்புறம் உப்பு கறிக்க போகுது. ஏய் அட சிரிச்சிட்டே தான் பறிங்கமா, துப்பு கட்ட சிரிக்கங்களா? நீங்க சிரிச்சீங்கன்னா சிவராசி மத்தாப்பு தெரிக்கும், பட்டாசு வெடிக்கும், அந்த மாதிரி சிரிப்பீங்கல்ல. சிரிங்களேண்டி. ஏ கிழவி ரொம்ப அல்ட்டாவ, அவர் யார் சொன்னார் தெரியுமா? ஏ பொண்ணு தாயி ஒண்ணுதாண்டி. என்ன இது, இவங்க எஸ்டேட்டை ஏதோ நான் ஏலத்துல எடுத்த மாதிரியும், இவங்க வேற வழியே இல்லாம அதுல வந்து கூலி வேலை செய்யற மாதிரி என்ன பார்த்து முறைக்கிறாங்க? சிரிச்சா என்ன முகம் சதிரிடா போகுது. ஏ பொண்ணு தாயி, முதலாளி சும்மா தமாசுக்கு தாண்டி சொல்றாரு. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் முதலாளி. பொண்ணு தாய் சிரிச்சு நீங்க பார்த்தது இல்லை. சோழிய சொல்லிட்டு பாறையில விட்டா சொயின்னு ஒரு சத்தம் வருமே, அந்த மாதிரி இருக்கும். இன்னும் அந்த சிரிப்போலி என் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. எரிஞ்சு போக பார்த்த கண்ணு பட்டு போக சூதும் வாதும் சுட்டு எரிய தூத்து துப்ப. என்ன மதலா துப்புண்ணா?
வர வர நீ பெரிய மனுஷாயிட்டே வர்ற. நீ சும்மா இருந்த உனக்கு எவ்வளவு திஷ்டி தெரியுமா? நீ வாங்கிட்டு வந்த குஞ்சலத்தையும் ஜிமிக்கையையும் அந்த கோடியில இருந்து இந்த கோடி வரைக்கும் காட்டின. என்னமா பேசுறாங்க தெரியுமா? இப்படி ஊர் கண்ணு பட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? நீ ஒண்ணும் கவலைப்படாதமா. உனக்கு ஒரு நல்ல புருஷன் பிடிச்சு கொடுக்க வரைக்கும் எனக்கு ஒண்ணாகாது. போனா என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுலயே குறியா இருக்கிய. என்னமா அது சின்ன பழத்தனமா பேசுற? நான் உன்னை விட்டு பிரியறதா? வீட்டோட மாப்பிள்ளை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன கிறுக்கு பசங்க சீதன் கொஞ்சம் அதிகமா கேப்பானுங்க, கொடுத்துட்டா போகுது. பொண்ணு தாயி, நான் உன் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? இந்த ஊர்ல ஒரு பயலும் அந்த மாதிரி கல்யாணம் நடத்திருக்க கூடாது. என்ன உடனே வைக்கப்பட்டிருக்கீங்களே? பழைய பாட்டு ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி, அங்க வெண்ணி சுட வச்சிருக்கேன், என்னென்ன பாத்துக்கோ. நானும் வரேன். நீ இருமா. நானும் வருவேன். அப்பாடா, நானும் நான் பாத்திருக்கேன். ஒரு உலகத்துல இந்த குளிர்ல சுடுதண்ணி காய்ச்சி கொடுத்து ஒரு வேலைக்கார மாதிரி பக்கத்துல நிக்கிற ஆம்பளைய இப்பதாம பாக்குறேன். என்ன தோரணை? ஏய் புனிதாயி, உங்க அண்ணன் எனக்கு வேலைக்காரன் அனுப்புறியா? மாசம் 30 ரூபாய் கொடுத்துறேன். யோ, என்ன சொல்ற? வந்துறியா? ஏய் வள்ளி, எங்க அண்ணனை பார்த்து இனிமே இப்படி சொன்ன உங்கட பேச்ச வச்சுக்க மாட்டேன். சொல்லிட்ட அடி ஆத்தி. வேண்டாண்டிமா, எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீதான். நீ கூட என்கிட்ட பேசலேனா அப்புறம் இந்த குளம் குட்டை மரம் மட்டை இந்த குட்டி சவரு. ஏய் திமிரு பிடிச்சு சொல்ல, குட்டி சவரு சொல்ற. அடே, நீ வர கை நீட்டுற இடத்துல நின்னுட்டு கஷ்டமா இருக்குல்ல? அடிங். யோ, என்னைய முறைக்கிற? உன் தங்கச்சிக்கே கல்யாணம் பண்ணி வைக்க வக்கு இல்ல. இனிமே அவளா பார்த்து வாந்தி எடுத்தாதான் வழி பிறக்கும். அடிச்சி, அதுக்கு உன்ன மாதிரி சீம சித்துறாங்கி நாட்டு முள்ளு வாங்கிய பாரு. என் தங்கச்சி அப்படி இல்ல. என் கோரையில போட்ட ஓடே கோயில சுத்துற மாடே. தங்கச்சி மேல என்ன பாச பொங்கி வழியுது? அப்பா, பாச மலர் சிவாஜி தோத்தறியா? ஐயோ, அந்த படமே எங்களை பார்த்து எடுத்தாங்க. சரி சரி, ஓடுகளே, என் தங்கச்சியோட கூட்டலாச்சின பாக்குறேன். இல்லனா இல்லனா என்னைய பண்ணிடுவேன். ஆம்பளை இருந்து அந்த தோட்ட பாப்போம். அண்ணா, உன்ன பார்த்து ஆம்பளை வாங்குறா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நடக்கணும். தொடுன, விடாத. நீ பக்கத்துல இருக்கேன் சும்மா இருந்தேன். நீயே சொல்லிட்டல, நீ விட்டுடுனா? டேய் இந்த நில்லு. டேய் எங்க ஓடுற? டேய் பாயா. சரி தான் போடி, குடிக்கிற தைல செட்டு போதானே வருவ? அங்க வச்சு உன கவனிச்சுக்கிறேன். எப்படி தோல்ல? அக்கா அக்கா அக்கா, உங்க தைல செட்டு பத்திக்கிட்டே இருக்குக்கா. என்னடா கட்டுப்பூச்சி, நீ என்ன சொல்ற? தைல செட்ல வச்சு உங்க அண்ணன் வள்ளிய கெடுத்துட்டானா? ஒரே கலர்ல. உடம்புல வள்ளியோட கை நகத்தால கீறப்பட்ட ரத்த காயம் இருக்கு. இரண்டாவது, இந்த சம்பவம் காளியோட தைல செட்ல தான் நடந்திருக்கு. அடுத்து, வள்ளிய பாக்குற போதெல்லாம் நீ என் தைல செட்டு பக்கம் தானே குளிக்க வருவ, அங்க வச்சு உன்னை பாத்துக்கிறேன்னு அடிக்கடி சொல்லியிருக்கான். இந்த விஷயமும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால காளிதான் குற்றவாளின்னு நம்ம ஊர் பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. போலீஸுக்கு தகவல் சொல்லி காளிய கைது பண்ணி கொண்டு போற வரையில ஊர் தலையாரி மாயாண்டி இவனை தன் பொறுப்புலயே வச்சிருக்கணும். சொல்றேன்
பயணி சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணல. இங்க யாரு நம்ப மாட்டீங்க? நீயாவது நம்பு, நீயாவது சொல்லு. காளி தலைவரே சொன்னதுக்கு அப்புறம் தலையாரி ஒண்ணு செய்ய முடியாதுப்பா. அப்படி கலகலப்பா இருந்த பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி சோகமாயிடுச்சு. முதலாளி அம்மா, அன்னைக்கு ராத்திரி வந்து என் கழுத்தை நெரிச்சானே, அவனோட முறை பண்ணதானே இவ அண்ணன் கெடுத்துட்டான். ஆமா முதலாளி. அந்த காலி என்னா என்னவா? ஊர் ஜனங்களா ஒட்டு மொத்தமா சேர்ந்து சாதிச்சு விட்டாங்க. கோர்ட்ல நோ ஆர்குமெண்ட், தூக்கு தண்டனை, அவ்வளவுதான். ஆனா அந்த படுபாவி தண்டனை நிறைவேறதுக்கு முன்னாடி ஜெயில தப்பிச்சுட்டான் முதலாளி. தப்பிச்சு இங்க வந்தானா? இங்க வருவானா? ஊர் ஜனங்கள்லாம் ஒன்னா போட்டு அமுக்கி பஞ்சாயத்துல ஒப்படைச்சிருவோம். அவங்க போலீஸ்ல ஒப்படைச்சிருவாங்களே. அப்போ போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இங்க வரல? அப்படி கேளுங்க முதலாளி. சுத்தி உள்ள 18 பட்டி கிராமத்திலயும் முள்ளிமலை பேர் போன இடம், போலீஸ் வந்ததே இல்ல. வந்தா என்ன செய்வீங்க? தொப்பிய சூயம் கேட்டு பஞ்சாயத்துல நிறுத்திடுவோம். இன்னும் நாரிடும். நல்ல கட்டுப்பாடு. ஏய் பாத்தியடி வேடிக்கைய, நாம தான் புருஷ வேணும்னு பொங்கல் வைக்கிறோம், இது ஏண்டி பொங்கல் வைக்கிது? நீங்க புருஷ வேணும்னு பொங்கல் வைக்கிறீங்க, நான் பொண்டாட்டி வேணும்னு பொங்கல் வைக்கிறேன், இதுல என்ன தப்பு? யோ, கல்யாணம் பண்ற வயசையா இது? இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி எவ்வளவோ பரவாயில்ல, இஸ்திரி பட்டி மாதிரி ஒரு முகம், இதுக்கெல்லாம் புருஷன், பூ, இதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. இந்த அழகான மூஞ்சிக்கு ஏன் இத்தனை நாள் பொண்ணு கிடைக்கல? அதையே கேக்குற. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா ஒரு பொண்ணு கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு தேடி அலைஞ்சேன், கடைசியில முடிதான் வெள்ளையா போச்சு. எப்படியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு கிடைக்காமல போக போகுது. ஏன் எங்களை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா தெரியலையோ? இந்த மூஞ்சி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்ட்? இப்பவே இவ்வளவு வயசாயி போச்சு, இனிமே கல்யாணம் பண்ணி எப்பயா பிள்ளைய பெத்துக்க போற? எனக்கா வயசாயி போச்சு? இப்ப நினைச்சாலும் 50 ஏக்கர் நிலத்தை கலப்பை இல்லாம உழுவேன். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்து கர்ப்பமாக்கி காட்டுனா இல்லையான்னு பாரு. அது வரைக்கும் பொங்கல் பொங்கிக்கிட்டே இருக்கும். அரிசி விலை என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னைக்கு பொங்குதோ அன்னைக்கு பொங்கட்டும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். என்ன குத்துது உன் காலா? Thank you.
நெஞ்சு நினைத்தே மலரை பொழிந்தேன் தவமே புரிந்தேன் அருகே நீ வான்னு கூப்பிட்ட வந்துட்டேன் பேசாம இருந்த எப்படி ஒண்ணு தாயே அறிவு பராசக்தி வசனம் மாதிரியே இருக்கு இது பராசக்தி இல்ல திரும்பி பார் இன்னும் கொஞ்சம் நேரம் போனா மனோகரான்னு சொல்லும் போல இருக்க ஐயோ அண்ணே இங்க பாருன்னு நான் தான் பரமசிவா அட நீயா அண்ணே நீங்க அடிக்கடி புதுசா ஒரு பொண்ணு வேணும் புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவீங்கல்ல ஆமா அதே மாதிரி ஒரு பொண்ணு புத்தம் புதுசா ஊர் கோடியில அப்பனோட வந்து இறங்கி இருக்கு ஏகப்பட்ட சாமா வண்டி வேணும்னு கேட்டாங்க புடிக்கத்தான் போயிட்டு இருக்கிறேன் வர்றேன்னு கொஞ்சம் நான் வர்றேன் தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பட்டுமா அண்ணே வெறும் நன்றியோட போனா எப்படி அது சரிடா இந்த 5 ரூபாய் வச்சுக்க அது செல்லாது இந்த 2 ரூபாய் வச்சுக்க இது செல்லும் பொங்கிருச்சான்னு பாத்துக்க போ அப்பனை கூப்பிடுற லட்சியமா மாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் விசில் அடிக்காதே விசில் அடிக்காதேன்னு நான் என்னப்பா செய்யறது 5 வயசுல இருந்து விசில் அடிச்சு அதே பழக்கமா போயிடுச்சு உங்க அண்ணனை கண்டக்டருக்கு படிக்க வச்சேன் அவன் விசில் அடிக்கிற போதெல்லாம் நீ அடிச்சுக்கிட்டு அலையிற நான் இருக்கிறதுனால சரியா போச்சு வேறவனா இருக்கும்போது விசில் அடிச்சா விஷயமே வேறையா இருக்கும் அப்பா பஸ் வராது போல இருக்கு நம்ம நடந்தே போயிடலாமா போயிடலாங்க தூக்குங்க பட்டியே தூக்காதே தூக்காதே யோ ஏ சாமான நான் தூக்குறேன் நீ யாரையா கேக்குறக்கு தப்பா நினைக்காதீங்க என் பொண்ணு விசில் அடிச்சே பழக்கம் உங்க பொண்ணு இப்படித்தானே விசில் அடிக்குது எங்க அக்கா இப்படி விசில் அடிச்சு பழக்கம் விசிலுக்கு விசில் சரியா போச்சு நீங்க யாரு நான் தான் இந்த ஊர்க்கே வண்டி வண்டின்னு சொல்றீங்க வண்டியா காணோம் அது ஒரு பெரிய கதை எங்க தாத்தாவுக்கு தாத்தா குதிரை வண்டியை வித்து தண்ணி போட்டாரு எங்க தாத்தா குதிரையை வித்து தண்ணி போட்டாரு எங்க அப்பா குதிரைக்கு வச்சிருந்த புள்ள வித்து தண்ணி போட்டாரு அப்படின்னா உங்க பாரம்பரியம் புல் பாரம்பரியம்னு சொல்லுங்க என்னையா விசில் அடிக்கிற நீங்க அடிக்கலாம் நாங்க அடிக்க கூடாதோ பொம்பளை அடிக்கலாம் ஆம்பளை அடிச்சா தப்பா சரிதான் போயா எல்லாம் சரிதான் சும்மா அடிச்சு பாக்குறதா மாட்டுனா மாட்டுது ஏங்க என்னங்க கூலி எவ்வளவு கேப்பீங்க உங்ககிட்ட நான் என்ன கேட்க போறேன் அன்பா மூணு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுவே போதும் தம்பி நீங்க என் புள்ள மாதிரி என்ன ஆரம்பத்திலே உறவு மாத்துறாரு இரு இரு போ போ உன்னை மாமா வாக்கி காட்டுறேன் ஆமா இந்த ஊர்ல எந்த வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்கும் நியாயமா உலகத்துல பொம்பளை வச்சு வியாபாரம் பண்ணா நல்லா நடக்கும் இப்படியா அப்பா ஐயோ விட்டா ஒன்னையே வச்சு வியாபாரம் பண்ணிடுறாரு போல இருக்க இவரை நம்பி வந்த ஆமா என்ன விஷயமா வந்தீங்க இன்னும் முடிவு பண்ணவே இல்ல இங்க கடை வச்சா நல்லா நடக்குமா என்ன அப்படி கேட்டுட்டீங்க செக்கச்சவேர்னு சிகப்பா இருக்கீங்க கிளிய பாக்குற மாதிரி இருக்கீங்க கேக்கணுமா என்ன கிளிய பாக்குற மாதிரி இல்லங்க கிளிய பாத்துற மாதிரி உங்க பொண்ணு நல்லா இருக்கு முயற்சி பண்ணுங்க போனா நீ நல்லா இருக்குன்னு சொல்ல வந்த இரு நான் கூடிய சீக்கிரம் குத்தி கொலை பண்ணிடுறேன் போங்க முன்னால இவெல்லாம் ஒரு அப்பன் போலாமே டேய் சக்தி நம்ம பொண்ணுதா எப்படி இருக்கா அன்னைக்கு தலையாரி வச்ச குறியில இருந்து நீங்க தப்பிச்சீங்க தேவர் பேரை மாட்டிக்கிட்டான் இப்ப நீங்க பொண்ணு தாய்க்கு வச்ச குறியில இருந்து அவ தப்பிச்சுக்கிட்டா ஆனா தேவர் பேரங்கிட்ட மாட்டிக்கிட்டான் இப்ப நிஜமான மைனர் நீங்க இல்ல மருதுதான் அடிக்கடி தடவாதீங்க அசிங்கமா இருக்கு புலி பதுங்கிறது பாயறதுக்கு தாண்டா பொறுத்திருந்து யார் மைனர்னு பாரு ஏ சாமி இது உனக்கே நல்லா இருக்கா எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம என் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது இப்ப மனசுல ஏதோ ஒரு பாதிப்பு எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற அவரை பார்க்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அவரே என்னை தொடர்ந்து வர்றப்போ பார்க்காம இருக்க முடியல இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல நீதான் ஒரு வழி சொல்லணும்
ஏமா மனுஷன் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் கல்லு கிட்டயும் மரத்து கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கே சரியா தப்பா என்ன கேளு நான் சொல்றேன் நீ சிரிக்காம என்கிட்ட தப்பிக்கவே முடியாது ஒரே ஒரு தடவை சிரிச்சிரு ப்ளீஸ் எனக்கு சிரிப்பே மறந்து போச்சு அப்ப ஒண்ணு பண்ணுவோமா நான் உன்னை சிரிக்க வைக்கிறேன் இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கணும் ஓடி போச்சு ரெடியா நான் ரெண்டு கையும் இப்படி வச்சுக்குவேன் உன் கைய இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இப்படி கொண்டு வந்து கண்ணை மூடிக்கிட்டே சுத்தணும் அப்படி நீ சுத்திட்டினா 50 எண்றதுக்குள்ள நீ சிரிச்சிடுவ ஏய் கண்ணை மூடு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கண்ணுல நிக்குது நெஞ்சில சொக்குது மானே அத நினைச்சு நினைச்சு உலகம் மறந்து போனே நினைச்சு உலகம் மறந்து போனே கண்டுல நிக்குது நெஞ்சில சொக்குது மானே அத நினைச்சு நினைச்சு உலகம் மறந்து போனே மைவிடி மானுக்கும் ஆசை இருக்குது பாவம் சொல்லட்டும் செய்திய மூடி மறைச்சென்ன லாபம் அடித்தூது போக யாரு வேணும் நான் தான் நீதான் கண்டுல நிக்குது நெஞ்சில சொக்குது மானே அத நினைச்சு நினைச்சு உலகம் மறந்து போனே தந்தா என்ன நானும் சந்தோஷம்
தானதே அன்பே பங்கடி கொண்டாமலே விட்டா எப்படி சித்தாடையில் என்ன கட்டுடி மேளம் தை மாசம் திட்டி டுண்டும் கண்ணுல நிக்குது நெஞ்சில சுத்துது மாமே அதை நினைச்சு நினைச்சு உலகம் மறந்து போனே மைவிழி மானுக்கும் ஆசை இருக்குது பாவம் சொல்லட்டும் செய்திய மூடி மறைச்சின்ன லாபம் அடித்தூது போக யாரு வேணும் நான் தான் நீதான் கண்ணுல நிக்குது நெஞ்சில சுத்துது மாமே அதை நினைச்சு நினைச்சு உலகம் மறந்து போனே அடதம் தன நன தந்த நன தன அடதம் தன தந்த நன தந்த நன தந்த நன மாயாண்டியா ரொம்ப துள்ளிக்கிட்டு ஓடியாரிய தடிக்கு விழுந்து கைய கால உடைச்சுக்க போற கொஞ்சம் கை கொடுங்க இந்த ஊர்ல பள்ளம் எங்க இருக்கு மேடு எங்க இருக்குன்னு இந்த ஊர்க்காரங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எங்க தாத்தா என்கிட்ட சொல்லியிருக்காரே ஆபத்தை தானா தேடி போனா ஆண்டவன் கூட காப்பாத்த முடியாது பார்த்து நடந்துக்கப்பா என்ன இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் குழப்பிட்டு போறான்
வாங்க 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 அகப்படாத விருந்தாளி அகப்பட்டிருக்கார் இவரை என் பங்குக்கு நான் அழகுபடுத்திட்டேன் இனிமே உங்க பங்குக்கு ஒவ்வொருத்தரா வந்து ராஜாவை அழகுபடுத்திட்டு போங்க இனிமே இவன் நம்ம ஊர் பொண்ணுங்களை அவன் ஊர்ல இருந்து கூட எட்டி பார்க்க கூடாது ஓகே நடந்துங்க கண்ணல கொல்லி வைக்க கை அடிச்சு அடுப்புல வைக்க அடிச்சக்கன கூட தன் அக்கா நஞ்சில உனக்கு ஏ ஆரே கால் லட்சணமே அவுத்து போட்ட கோமணமே ஓட பக்கம் ஒதுங்கலாமா நான் கேட்டேன் அப்பம் வயித்துல பிறந்தவனே கொண்டா இப்படி அப்பம் வயித்துல பிறந்தவனா பிரசவத்தை இப்ப எப்படி மாத்திட்டாங்களா டேய் என்னங்க என்ன பார்த்து டேங்கறீங்க அவனே இவனையா நேத்தி என்னடா சொன்ன இந்த வயசுலயே இப்படி இருக்கியே 16 வயசுல நான் எப்படி இருப்பேன்டானே கேட்டேன் இப்படி தான்டா இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் போடு இப்படி தான்டா இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் நல்லவேளை இந்த அம்மா நான் லவ் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன் இந்த அடியே இவன் வாங்குறது இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குள்ள தெலுங்கையா மாயாண்டி இவனை இழுத்துக்கிட்டு போய் இந்த சீட்டை காட்டி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வா நீ எப்பவோ என்கிட்ட மாட்டிக்க வேண்டிய ஆளு அவங்கிட்ட மாட்டிக்கிட்ட உனக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன் வாடா ஏப்பா இந்த வருஷம் திருவிழா கூத்துல கிருஷ்ண வேஷம் போட போறது யாருப்பா வழக்கம் போல மாமுதா கிருஷ்ண அட போங்கப்பா கிருஷ்ண வேஷம் போட்டு அழுத்து போச்சு ஏன் புள்ளவங்களை வாச்சு வாச்சு வாயே பெருசாகி போச்சு ராதையும் வரக்கானா கோதையும் வரக்கானா அண்ணே அந்த கிருஷ்ண வேஷம் நான் போட்டுக்கிறேன்னு புள்ளாங்குழல் கொடுங்க ஏண்டா புள்ளாங்குழல் உயரம் கூட இல்ல நீ கிருஷ்ணனா புள்ளாங்குழல் வேண்டாம் மௌத்தா கண் கொடுங்க அது சிறுசா தானே இருக்கும் அது என் உயரத்துக்கு அதுக்கு சரியா இருக்கும்ல அட பாவிங்கடா அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணனில கதையே மாத்துறீங்களடா இந்தப்பா கிருஷ்ணர் வேஷம் யாரு போடுறாங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் இந்த வருஷம் துச்சாதன வேஷம் போட போறேன் போட்டா அப்பதானே திரௌபதி சேரே உரியவா நான் உரியறேனே நான் உரியனே நான் தான் உரியவேன் நான் நல்லா உரியவேன் டேய் எல்லாரும் சேர்ந்து உரியிறதுக்கு இது என்ன திரௌபதி கோபப்பட்டிச்சோரா அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த வருஷம் நான் தான் துச்சாதன வேஷம் போட போறேன் திரௌபதியா நடிக்கிறவ புத்தம் புதுசா ஃப்ரெஷா ஃபர்ஸ்ட் ஹேண்டா 16 வயசுல இருக்கணும் அண்ணே ஒன்னு செய்யல அண்ணே திரௌபதியே வேண்டாங்கறியா அதுல அண்ணே திரௌபதி வேஷத்துக்கு 16 வயசுல ஒரு ஆள் இருக்கட்ட நானே பொம்பளை வேஷம் போட்டுக்கிறேன்னே சேலை உரியணும்னு சொன்னீங்களே உரிங்க ஐயா ஐயோ ஒரு ஒரு நாள் செஞ்சாலும் வேலை வேலை தானே அதான் பொண்ணு தாய்க்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் பக்கத்து படுதான் உங்க கையாலேயே கொண்டு போய் கொடுத்துருங்க கொஞ்சருங்க இதை வாரேன் இது வாரேன்னு சொன்னல அதுக்குள்ள என்ன அவசரம் நீங்களா தனியா போனா ஒரு மாதிரி நானும் கூட வந்தா நல்லதா 4 வார்த்தை எடுத்து சொல்லுவேன்ல வாங்க போல யாத்தாடி இது ஒண்ணு பெரிய மலை மாதிரி இது ஒரு இடைஞ்சல் வாங்க பொண்ணு தாயி அத்தா பொண்ணு தாயி கொஞ்சம் நேரம் பெருசே இங்க வந்துட்டேன் ஆஹா அப்ப நீ அங்க உட்காரு நான் போய் காபி கொண்டாறேன் ஏ உட்கார் அப்ப அடியே நான் எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப டாப் டாப்னா காபி மேல ஆடை இல்லாம அழகா இருக்கு
ரொம்ப நல்லா இருக்கு. அழகா இருக்குன்னா? ஆமா நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆஹா. அடியே இவ ஒரு குறுக்கு சிரிக்கி. முதலாளி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது வேற ஒண்ணுமில்ல. குளிச்சிட்டு வந்தாங்களே பின்னாடி கொக்கி எல்லாம் சரிய மாட்டிருக்கான்னு பாக்குறாங்க போறது. सप्रदाय அவங்க என்ன பாக்க சங்கடப்படுறாங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன புள்ள இல்ல. அதான் வெக்கப்படுது. பரவால. சம்பிரதாயம் மாற கூடாதுன்னு வீடு தேடி வந்தேன். பெரிய இருந்தா கட்டிட்டு வர சொல்லுங்க. இல்லனா அவங்க இஷ்டம். நான் வரேன்.
இனி விதச்சா விளையாது, வானம் பொய்யாது, பரப்பு நினையாது, நட்டா உழைச்சாது. நாங்க என்ன தப்பு பண்ணணும்? என்ன தப்பு பண்ணேனா சொல்லுங்க. ஈராண்டி இரும்பாண்டி ஜெகத்தாள ஜெக வீர வாண்டியோடே மாயாண்டி மாயாண்டி உனக்காயா காத்தாயி கருப்பாயி கண்ணி பகவாயி சாமி என்ன ஹோட்டல் விஷயம் உள்ள பேர்லாம் படிக்குது பாத்தங்கரை பக்கம் போன அவமானப்படுத்துறீங்க குளிச்சிட்டு வந்தா கொலையாடா பண்றீங்க போன ஜென்மத்து கதை போல இருக்கு ஒருவேளை வள்ளியே சாமியா வந்துட்டாளா நீ வள்ளியே தானே சொல்ற தப்பு பண்ணவன தான் புடிச்சு குடுத்துட்டமே யார பிடிச்சு குடுத்தீங்க கண்ணால பார்த்தோம் புடிச்சு குடுத்துட்டோம் ஏய் தெரியாதடா உங்களுக்கு சொல்லுங்கடா இவளுக்கு என்னது சாமிகளுக்கே மரியாதை இல்லாம போச்சே ஊருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான குற்றவாளிய அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் அந்த கொலையாளிய நானே காட்டி கொடுக்கிறேன் அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் நூறு கூடையா அண்ணா போத்திட்டு போறா இந்த ஆள் யாரு நம்ம ஊரு பிரசிடண்ட் உள்ள போகும்போது இப்படி போறாரு வெளிய போகும்போது எப்படி போறாரு பாரு இங்க பாரு வளத்தை எல்லாம் வெளிய போட்டுட்டு தூணை மட்டும் உள்ள போடுறான் உள்ள போட்டவன எல்லாத்தையும் மாத்திட்டான் இது ஏன் கிளாசா உண்டாயா வணக்கம் நான் தான் இந்த ஊர் பிரசிடண்ட் வரும்போது வேட்டி கட்டிட்டு வந்தேன் எங்க வச்சேன்னு தெரியல நான் வந்துட்டு போனேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க வர்றேன் போய் கடைசாச்சு போடு ஆமா எதுக்கு முதலாளி தனியா சாரா கிடைக்க அமிச்சு இதெல்லாம் பார்க்க சொல்றாரு கவனிக்க சொல்றாரு முதலாளி சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும் பீட்டர் வாயா பீட்டர் வாய் தான் பின்ன என்ன ஜேம்ஸ் வாயா அம்மா என்ன இந்த பக்கம் சும்மா பாத்துட்டு போகலான்னு வந்தேன் பாத்துட்டு போறதுக்கு இது என்ன பொருட்காட்சியா சாராய கடை ஊத்துனா தூக்கும் தூக்கி பழக்கம் இல்லையே நாங்க யாரையும் தூக்க சொல்லல இது போட்டா அதுவா தூக்கிடு தூக்கி உட்கார வச்சதுதான் இன்னும் இறங்கலையே வேண்டாங்க பழக்கம் இல்ல இங்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை எனக்கும் பைத்தியத்துக்கும் ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை நாங்க ரெண்டு பேரும் வள்ளிய நினைச்சு குடிக்கிறோம் அவன் குடிக்கிறான் அது நியாயம் ஆமா நீங்க எதுக்கா வள்ளிய நினைச்சு குடிக்கணும் வள்ளி குளிக்கும் போது நீ பாத்தியா நான் பார்த்தேன் அடாடாடாடா அந்தி சாயிர நேரத்துல ஆத்தங்கர ஓரத்துல குளிச்சிட்டு வள்ளி ஈரச்சிலையோட நடந்து வரும்போது கொத்தும் கொலையுமா மப்பு மந்தாரமா ஃப்ரெஷ்ஷா இருப்பாளே அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வந்தப்ப ஃப்ரெஷ்ஷா கதைய முடிச்சிட்ட அப்ப அப்பா சொல்லுது சரியா போச்சு அப்ப மாமு தான் இந்த கொலைய பண்ணிருக்கான் அப்படின்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது கொஞ்சம் அசந்தா அமுக்கிடுவீங்களே நான் அசர மாட்டேன் நான் அசர மாட்டேன் நான் இங்க இருக்கேன் நான் இங்க இருக்கேன் உன் மனசுல நீ எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுவும் மீறி நீ சிரிக்கிறது கஷ்டம்தான் உன் அண்ணன் நிறவராதின்னு நீ மனசார நம்புறல நானும் நம்புறேன் அப்படி இருக்கும்போது ஆண்டவன் எப்படி உங்க அண்ணனை கைவிட்டுருவான் என்னைக்காவது ஒரு நாள் அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான் நீ உன் அண்ணன் மேல பாசம் வச்சிருக்கிற அளவுக்கு அவருக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லன்னா ஜெயில இருந்து தப்பிச்ச உன் அண்ணன் இவ்வளவு நாளா உன்னை வந்து பார்க்க மாறப்பனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் இல்ல அப்புறம் எப்படி பொண்ணு தாய் பொண்ணு தாயே
பாத்திரத்தை தவற விட்டதுல தப்பு இல்ல பொண்ணு தாய். நீ அந்த பையனோட பேசுறது பழகுறது எனக்கு பிடிக்கல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பா. அழுத பிள்ளை சிரிக்குதேன்னு சந்தோஷப்படுறியா, அத விட்டுட்டு ஆத்திரப்படுறியே? திக்கில்லாத பொண்ணுக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு யாரு பார்க்கா? நீ நினைக்கிற மாதிரி அந்த மருது பிள்ளை எந்த தப்பு செய்யாது. அங்கம்மா, இவ எக்கடாவது கெட்டு போட்டு மின் விட்டுட்டு போயிடுவேன். வெறும் தலையாரியா இருந்தா அவ யாரு, எப்பேற்பட்டவன், எங்கிருந்து வந்தவன், இதெல்லாம் இவளுக்கு தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும். ஓங்கி அடிச்சனா தலை திருப்பிக்கும். தெரியுமாமல்ல? தெரியும். எத்தனை வருஷமா உனக்கு அவனை தெரியும்? அவன் அழகு மட்டும்தான் உனக்கு தெரியும். அந்த ரங்க உனக்கு தெரியுமா? ஆசைப்படுறதுக்கு உனக்கு வயசு இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அறிவில்லை. அனாத கழுதையாற்றேன் பார்க்கிறேன். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான். ஏப்பா, அந்த பொண்ணு மேல எவ்வளவு ஆசைப்படுறதுன்னு அளவே கிடையாதா? பாரு, அனாத பொண்ணுக்கு அண்ணனா இருக்கணுமே தவிர அத்தானா இருக்கணும்னு ஆசைப்படாது. நீவாடி போலாம். கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் வீட்டுல உட்காரத்துக்கு சோறு போட்டா இப்படித்தாண்டி. நாய புழு பாட்டி நடுவீட்டுல வச்சா அத வாழை சுருட்டிக்கிட்டு அது புத்தியத்தானே அது காட்டு. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டா இப்படித்தான். நாய குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சா அது வாழை சுருட்டிக்கிட்டு அது புத்தியத்தானே அது காமிக்க. தலையாரி, உங்களுக்கு மனசே சரியில்லைன்னு கேட்டீங்க, சூடா கொண்டாந்துருக்கேன், சுதி ஏறும் அடிங்க.
வீட்டுக்கார பொண்ணு என்ன பார்த்தா விசில் அடிக்குது அண்ணே உங்களை பார்த்தா விசில் அடிக்குது இது நல்ல சந்தர்ப்பம் பிக்கப் பண்ணுங்க பிக்கப் பண்ணுங்க இந்த மீசைக்கு இப்படி ஒரு பொண்ணா பிடி என்னன்னு பார்த்துட்டு வந்துடு ஆமா எதுக்காக விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க பழக்கந்தா விசில் அடிச்சா அடிச்சதுதான் கை எங்க இருக்கு எதுக்கு பிடிக்கத்தான் கண்ணு எங்க இருக்கு எதுக்கு அடிக்கத்தான் அம்மா என்ன வாந்தி எடுத்துட்டு வர்றீங்க முட்டை கடையில இருந்து வர்றேன் ஆமா நீங்க எங்க போறீங்க முட்டை கடைக்கு போங்க போங்க முட்டை கடைக்கு முட்டை கடையில முட்டை தான் கிடைக்கும் பின்ன என்ன கொட்டைய கிடைக்கும் போயா போயா இது வேற அடைஞ்சில்ல ஐயோ இதெல்லாம் கடை கட்ட முடியாதா பெரிய தொல்லை அம்மா ஏன் விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க அது என் பழக்கம் ஐயோ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா ஊதிக்கிட்டே இருக்கீங்களே அம்மா கடை எல்லாம் எப்படி நடக்குது என்னைக்கு உங்க முகத்தை பார்த்தனோ அன்னையில இருந்து வியாபாரம் பிச்சிட்டு போகுது இது ஒரு டைப்பான முகம் அம்மா உங்க கடையில என்னென்ன முட்டை இருக்கு வாத்து முட்டை கோழி முட்டை குருவி முட்டை மயில் முட்டை குயில் முட்டை விட்டா யானை முட்டையே பிங்கி போல இருக்கு அம்மா எல்லா முட்டையும் பாத்துர்க்கேன் அது என்ன புனிதா முட்டை அது வந்து புனிதா முட்டை கடைன்னு எழுதி இருந்தது கடைங்கற எழுத்து மலையில அழிஞ்சு போச்சு நான் உன்ன கேப்பேன் தப்பா நினைக்க மாட்டீங்களே முட்டை தானே கேட்க போறீங்க அது இல்லங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்ல ஏன் இது வரைக்கும் ஃப்ரெஷா எந்த ஆபளிய கடக்கல கடச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் ஐயோ நீங்களும் ஃப்ரெஷ் நானும் ஃப்ரெஷ் ஏன் கொள்கதா உங்க கொள்க உங்க கொள்க என்னது ஏன் கொள்க தான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எப்படி கொக்கர கோன் அந்த சிரிப்பு கோழி முட்டை மாதிரி அந்த கண்ணு கோழி தொட மாதிரி உங்க கை மொத்தத்துல ரொம்ப பிடிச்சு போச்சு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆந்த மாதிரி உங்க கண்ணு நாத்து மாதிரி சிலிப்பிட்டு இருக்கறவங்க நரச்ச முடி கொடமலகா மாதிரி மூக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோமா சத்தியமா சத்தியமா எப்படி நம்புறது ஐயோ காட்டுங்க இந்தாங்க இந்த முட்டை மேல சத்தியமா என்ன கொளகொளன்னு ஆயி போச்சு கோழி கூடு சாப்பிட்டுச்சா அடிச்சு அடியில குஞ்சே வந்துருச்சு ஏ ஒரு மாதிரி இருக்கீங்க நீ என்னதான் மூடி மறைச்சாலும் உன் மூஞ்சி தான் காட்டி கொடுத்துருதே எஸ்டேட்ல வேலை செய்யற சிரிக்கி எல்லாம் உம்முன்னு இருந்தா கூட நீ அவளுகளை சிரிக்க வைப்ப இப்ப நீ உம்முன்னு இருந்தா எப்படி அப்பு பொண்ணு தாய்க்கு நீ சேலை எடுத்து கொடுக்கும்போதே நான் மனசு புரிஞ்சுக்கிட்டேன் ஆம்பளைங்க ஆசைங்கிறது அடிச்சு திரிக்கிற கரவோரத்து அல மாதிரி பொட்டச்சிங்க ஆசைங்கிறது கல்லுக்குள்ளே இருக்கிற தேர மாதிரி புள்ளுக்குள்ளேயே இருக்கும் வெளியே தெரியாது பொண்ணு தாயும் உங்ககிட்ட மனச பறி கொடுத்துட்டாங்கிறத போக போக நீயே புரிஞ்சுக்குவ நான் அதை சொல்ல பெருசு புரியாம இருக்கிறது பொண்ணு தாயோட மனசுல பெருசு இந்த தலையாரிதான் அவையே என்ன அடிக்கடி பார்த்து முறைக்கிறா பொண்ணு தாய் கிட்ட பேச விடாம தடுக்கிறா காவல் இல்லாத தோட்டத்துல காய்ச்சி தொங்குனா கண்டவனுக்கெல்லாம் ஆசை வரும் அதுக்கு காவல்னு ஒண்ணு வந்துட்டா கஷ்டமா தான் இருக்கும் இந்த தலையாரி ரொம்ப நல்லவன் ஊரே சொல்லுதே பெருசு பொட்டச்சிங்க விஷயத்துல ஆம்பளைங்க எல்லாருமே கெட்ட பசங்க தான் உன் மனசு போல எல்லாமே நல்லபடியா நடக்கும் எனக்கு நிறைய வேலை கிடக்கு நான் வாரேப்போ சரி பாரு எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்னம்மா இதெல்லாம் குடிகார நினைக்காதீங்க நான் கூட இந்த மண்ணின் மைந்தன் தான் எங்க தாத்தாவுக்கு இங்க 2000 ஏக்கர் இருக்கே யார் உள்ளூர்
யார் அசலூர்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இனிமே இது மாதிரி சூலாயுதம் கிடைச்சது வேலாயுதம் கிடைச்சதுன்னு தேவையில்லாத இடத்துல சுத்திக்கிட்டு இருந்த பஞ்சாயத்துல கொண்டாந்து நிறுத்திடுவேன். ஜாக்கிரதை. கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றீங்களே. ஆமா, கூட்டத்து கூட்டி பேசுறேன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? முறைக்கிறான், முறைச்சபடியே சிரிக்கிறான். மோசமான ஆளா இருப்பான் போடுறது. சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படியே வந்தாலும் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டு உன்னை என் மனைவியா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இது சத்தியம். தன்னந்தனிமையில் தம்மை மறந்திட செண்பக சோலையும் பந்தலை போடுது மன்மத பூவெடுத்து புத்தம் போல செய்த முத்தம் பதித்திட கட்டி பிடித்தது கற்று கொடுத்திட கூந்தலில் கைவிரல் பாய்ந்ததும் சாய்ந்தது பெண் குயில் கணையந்து சின்னஞ்சிறுசுகள் கண்ணம் ஓரசிட தன்னந்தனிமையில் தம்மை மறந்திட செண்பக சோலையும் பந்தலை போடுது மன்மத பூவெடுத்து
மஞ்சம் புல்வெளி மஞ்சம் தோரணம் கட்டி மாவென்றது தேவதை மாத தோணிகள் சூழ வாழ்த்திட வந்தான் பூவெடுத்து வாலிப பூங்குயில் காதலை பாடுது வாசனை சோலையில் ஜோடியை தேடுது ஓர் உயிர் ஈருடல் ஆகிடும் ஆசையில் ரெக்கைகள் பின்னியதே காதலன் ஏந்திய கை வீரல் ஆயுதம் காதலி கட்டிய தாவணி கோட்டையை வென்றிட சென்றது மான்மகன் மார்பிங்கு போர்க்களமானதுவே சின்னஞ்சிறுசுகள் கண்ணம் ஓரசிட தன்னந்தனிமையில் தம்மை மறந்திட செண்பக சோலையும் பந்தலை போடுது மன்மத பூவெடுத்து புத்தம் போது செய்து முத்தம் பதித்திட கட்டி பிடித்தது கற்றுக் கொடுத்திட கூந்தலில் கை வீரல் பாய்ந்ததும் சாய்ந்தது பெண் குயில் கண்ணையந்து சின்னஞ்சிறுசுகள் கண்ணம் ஓரசிட தன்னந்தனிமையில் தம்மை மறந்திட செண்பக சோலையும் பந்தலை போடுது மன்மத பூவெடுத்து பூவிழி பார்வையில் ஆயிரம் ஆயிரம் வேல் முனை பாய்ந்ததடி காதலன் கை விரல் ஆவியில் பாய்ந்ததும் அற்புதம் நேர்ந்ததடி நகங்கள் ஊழி போல் பதிந்தால் சுகம்தானே யுகங்கள் இது போல் தொடர்ந்தால் நலந்தானே பூவிழி பார்வையில் ஆயிரம் ஆயிரம் வேணுனை பாய்ந்ததடி பூவிழி பார்வையில் ஆயிரம் ஆயிரம் வேணுனை பாய்ந்ததடி குமரையா வாப்பா தலையாரி பொழுது விடியறதுக்கு முன்னாலே வந்திருக்கியே என்ன விசேஷம் உங்களுக்கு தான் இன்னும் விடியல சிலதுங்க ஏன் விடுஞ்சதுன்னு ரொம்ப வருத்தப்படுதுங்க இருட்டா இருந்தா எதுக்குமே இடைஞ்சல் இல்லை பாருங்க என்னப்பா சொல்ற புரியும்படியா தான் சொல்ல இரு வர்றேன் வெளிச்சம் வந்தா கண்ணு பாக்குது கண்ணு பார்த்தா விவரம் தெரியுது விவரம் தெரிஞ்சா மனசு நோக்குது மனசு நொந்தா என்ன பண்றது எப்பவும் பூடகமாவே பேசுறிய கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்ல நம்ம முக்கிய அத்தைவர் பேரன் சொன்ன உடனே ஊருக்குள்ள ஆரத்தி எடுத்து கூப்பிட்டு வந்தீங்களே அந்த பேரை நம்ம பொண்ணு தாய் எங்க போனாலும் பின்னாடியே போறான் பழுக்கட்டாயமா பேசுறான் அன்னைக்கு வள்ளிக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு பொண்ணு தாய்க்கு ஏற்பட்டுடுமோன்னு பயமா இருக்கியா நான் தட்டி கேட்டா தப்பா நினைக்கிறேன் இங்க பாருப்பா மூக்கைய தேவரு ஒரு செலவு தொழிலாளியோட மகளை தன் மகன் காதலிச்சாங்கிறதுக்காக அவளையே மருமகளா ஏத்துக்கிட்டவர் அப்பேற்பட்டவருடைய பேரன் தப்பு பண்ண மாட்டான் அப்படியே பண்ணினாலும் தவிக்க விட்டுட்டு போக மாட்டான் அவன் தேவரோட பேரனா இருந்தா பரவாயில்ல இல்லன்னா தவிக்க போறது நாம இல்ல அந்த பொண்ணு உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தானா நான் சந்தேகப்பட்டு தான் ஆகணும் தலையாருங்கிற முறையில என் கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தலைவருங்கிற முறையில நீங்க பொறுப்போட நடந்து நீ எனக்கு புத்திமதி தான் நீ ஒண்ணு கவலைப்படாத பொண்ணு தாயி உடந்தையா இருந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் மறுதுவே சத்தியமானதுக்கு அப்புறம் இடையில வந்து உன் கல்யாணத்தை யார் தடுக்க முடியும் அங்கம்மா அதையதான் நானும் சொல்றேன் கண்டபடி பேசுறவங்க வாய அடைக்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும் பொண்ணுகளை பொறுத்தவரையில எது எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கிறதா நல்லது பொண்ணு தாயி நீ ஒண்ணு அனாதை இல்லம்மா அங்கம்மா பொண்ணு தாய் சார்பா நீயும் மருது சார்பா நானும் மறந்து அவங்க அண்ணன் காளி இல்லையேங்கிற குறை தெரியாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடணும் ஏமா இன்னும் அம்மன் இருக்க போய் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பாரு என்ன இருந்தாலும் சின்னஞ்சிருச்சு தானே ம்
எப்படி கதவை சாத்துங்க? கரெக்ட். நீ இல்லாம எப்படி முதல்ல இருப்பு? வா கட்டில உட்கார். கீழே கவனிக்கிறது இல்லையா? நான் மேலயே பாத்துட்டேன். என்னத்த மேல கவனிச்ச? உட்கார உட்காரு. இங்க உட்கார. என்ன சாப்பிடுகிறாய்? சோறு. சோறா? முதல்வர் அன்னைக்கு எவ்வளவு சோறு சாப்பிடுவாளா? அத கேட்டீங்களா? நான் எப்பவும் சாப்பிடுறத கேட்டீங்களோன்னு சொல்லிட்டேன். ஆட்டாத. அங்க ஆட்டம் இங்க ஆடுது இல்ல? என்னங்க இது? ஒரு ஆள் தான் படுக்கலாம் போல இருக்கு, நீங்க எங்க இருப்பீங்க? நாம ரெண்டு பேருக்கு மத்தியில இடவெளியே இருக்க கூடாது, எப்பவும் பின்னி பிணைஞ்சு இருக்கணும்ங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. யார பார்த்து விசில் அடிக்கிற? விசில் அடிக்கிறத நீ கிளாரி. என் பழக்கம் தான் உங்களுக்கு தெரியுமே. என்னங்க இது? கல்ல கட்டி பொடலம் காத்தோங்குது? எதுக்குன்னா, முருங்கக்காய் வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாம் பழசா போச்சு, புதுசா இருக்கட்டுமேனு பொடலங்காய தொங்க போட்டிருக்கேன். புனிதா ஐதான் பேசிக்கிட்டே நேரத்தை வீணாக்காம இதமா ஒரு பாட்டு பாடு. உன்னை நான் சந்தித்தேன். ஆயிரத்தில் ஒருவனா? மீதி 999 பேர் யாரு? ஐயோ, நான் பாட்டு தாங்க பாடினேன். ஏங்க, வேற ஒண்ணு இல்லையா? ஏன் இல்ல? எலுமிச்சம்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, வாழைப்பழம் தின்னு. அது இல்லங்க, வேற ஒண்ணு இல்லையானே. ஆரம்பத்துல பாட்டு, அப்புறம் ஆட்டம். முதல்ல ஆட்டம், அப்புறம் பாட்டு. அதுவும் சரிதான். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். இழுத்துட்ட நான் எப்பவுமே ஜூஸா தான் சாப்பிட்டு பழக்கம். ஐயோ, என் பொட்டு உங்க வாயில ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது உன் நினைவு சின்னம். எப்படி? ரொம்ப அலட்டிக்காதீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே இதை எதிர் வீட்டு மாமா எனக்கு சொல்லி கொடுத்தாரே. அடி பாவி, அப்போ நீ ஃப்ரெஷ் இல்லையா? செகண்ட் தானா? ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். இப்பவே உன்னை சோதிச்சாகணும். வரட்டுமா? நான் போயிட்டு வரேன். நல்ல வேலை நான் தப்பிச்சிங்க. என்ன கட்டி பிடிக்கிற? ஏனால மட்டும் சந்தேகப்பட்டு என்ன நெருப்புல இறங்க சொல்றீங்கல்ல? அதே மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி நீங்களும் ஃப்ரெஷா தான் இருந்தீங்கங்கறத நான் எப்படி நம்புறது? அதனால எங்க ஓடுறீங்க? நீங்களும் நெருப்புல இறங்குங்க. நியாயம்னா ஆம்பளைக்கு மம்பளைக்கு ஒண்ணுதானே? நெருப்புல இறங்கினா சுடுமே. நெருப்புல இறங்கினா சுடத்தான் செய்யும், பின்ன ஜில்லுனா இருக்கும். உடன் கட்டியா மாறிட்டாங்களே. பைத்தியம், நீங்க வந்த? பைத்தியமா? நானா? ஊருக்கு தாமா நான் பைத்தியம், உனக்கு நான் பைத்தியம் இல்ல. ஏமா பின்னாடி போறேன். நீ பின்னாடி போனா நான் முன்னாடி வருவேன். தண்ணி விஷயத்திலையும் பொண்ணுங்க விஷயத்திலையும் மட்டும் நீ பைத்தியங்கள, அப்படிதானே? நான் பைத்தியம் தான், 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 நான் பைத்தியம் தான்.
உண்மையான பைத்தியம் என்னைக்குமே தன்னைத்தானே பைத்தியம்னு சொல்லிக்காது. உண்மையை சொல்லு, நீ ஏன் பைத்தியம் மாதிரி நடிக்கிற சொல்லு. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன், நான் உண்மையை சொல்லிடுறேன். என் வள்ளி மேல நான் உயிரே வச்சிருந்தேன், ஆனா அவ காளி மேல பிரியம் வச்சிருந்தா. அவளை வலுக்கட்டாயமா கெடுத்துட்டா, முரமாப்பிளங்கிற பேர்ல எனக்கே கட்டி வச்சிருவாங்கன்னு திட்டம் போட்டு ஒரு நாள்
விசாரணையில எங்க என்ன சந்தேகப்பட்டுருவாங்களோன்னு பயந்து நான் பைத்தியக்கார மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். காளி ஜெயிலிருந்து தப்பிச்சுட்டான்னு கேள்விப்பட்ட உடனே நிரந்தரமா பைத்தியக்காரனா நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அநியாயமா ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க, அவன் தங்கச்சி அனாதையாக்கிட்டீங்க. இந்த ஊர்ல என்ன நியாயம் இருக்கு, என்ன தர்மம் இருக்கு சொல்லுங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? நான் சேரம்மா மருது புள்ள மூலமா குற்றவாளியை காமிச்சு கொடுத்துட்டேன். நீ இருக்கிற பூமியில இப்படி ஒண்ணு நடந்து போச்சு. தாயே நீதான் எங்களை காப்பாத்தணும்மா. எல்லாத்துக்கும் சாமி இருக்கு, நீ ஒண்ணு கவலைப்படாதமா.
இந்த ஊருக்கு நீ நல்லது பண்ணிருக்க. அதுக்காக உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீ யாருங்கிறத கூடிய சீக்கிரம் இந்த ஊருக்கு அழுதுகிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. தூக்கு தண்டனை கைதியே கடைசி நேரத்துல கூட காப்பாத்துறதுக்கு நிறைய வழி இருக்கு. உன் அண்ணன் நெச்சும் திரும்பி வந்துருவான். வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. எங்க அண்ணன் வர மாட்டாரு. எங்க அண்ணன் வரவே மாட்டாரு. அவருக்கு அவருக்கு இந்த ஊர் மேல அவ்வளவு வெறுப்பு. எங்க அண்ணன் வராது. இந்த பொட்டச்சிகளை இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் அழுவாளுங்க. அப்ப நீ ஆக வேண்டிய காரியத்தை கவனி மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாப்பு ஏண்டி தப்பு பண்ணவன் பைத்தியமா நடிச்சு நம்மளையெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கிட்டான் முள்ளிமலை சரித்திரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதான் இதுவரை நடந்ததே இல்ல என் மனசுக்கு என்னமோ இது ஒரு பெரிய பூகம்பத்துக்கு ஆரம்ப அறிகுறி மாதிரி தெரியுது நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க அங்க பொண்ணு தாய்க்கும் தேவர் பேரனுக்கும் கல்யாணமே நடக்க போகுது அவன்ன காலி இல்லாம ஒரு கல்யாணம் இது நடக்குங்கற நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்துற மாதிரி கல்யாணத்தையும் பிரமாதமா நடத்திடுங்க யாரும் இல்லாத பொண்ணுக்கு ஊருதான் உறவு அதுக்குள்ள காளி வந்துருவானு பாப்போம் அங்கம்மா உண்மையான குட்டவாளி கிடைச்சிட்டாங்கறதையும் இன்னைக்கு காளியோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தங்கறதையும் நாளைக்கு கல்யாணம்ங்கற விஷயத்தையும் ரெண்டு நாளைக்கு முன்னாலே எல்லா பேப்பர்லயும் வந்துருச்சு அதனால எப்படியும் காளி எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா வந்துருவான் எனக்கு என்னமோ அவன் வருவான் தோணல என்ன தலையாரி நல்ல நாள் அதுமா நல்ல வார்த்தையா பேசக்கூடாது அவன் எப்பவும் இடக்காரே பேசிக்கிட்டு இருப்பான் நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க ஐயா போங்க போங்க சரி வாங்க சாப்பாடு உண்டா ஏண்டா அப்புறம் சாப்பிட போலாம் அதென்ன காளி திரும்பி வரமாட்டான்னு அவ்வளவு உறுதியா சொல்ற காளிய குழி தோண்டி போச்சிட்டோங்கிற நம்பிக்கையில பேசுறியா வரட்டக்கண்ணா என்ன தேடுறீங்க காளியோட பாடி அங்க கிடைக்காது உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன்ப்பா காளியோட பாடிய புதைச்ச ஓகே அதோட ரத்தக்கார படிஞ்ச உன்னோட பெட்ஷீட்டியுமா சேர்த்து புதைப்பேன் மேலே ஏறி வா வா என்ன பாக்குற காளி கொலையில இதுக்கு மேல நீ அக்கறை எடுத்த இந்த குழி உனக்கே சொந்தமாயிடும் என் வருங்கால மனைவியோட அண்ணன் கொலையில இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமை அதுக்கப்புறம் இந்த குழி உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமான்னு பாத்துக்கலாம்
முகூர்த்தத்துக்கு முன்னாடி இவ அண்ணன் வந்து சேர்ந்துட்டான்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொண்ணு தாயி என்னம்மா இது? நல்ல நாள் அதுவும்மா, கண்ணு கலங்க கூடாதுமா. என்னப்பா மூர்த்த வேட நெருங்கிட்டு இருக்கு, மாப்பிளைய என்ன காணோம்? பாத்துட்டாரேன்னு பண்ண ஆளையும் காணும். இதோ வந்துட்டானே, ஆரோக்கியம் சீக்கிரமா வாயா. என்னப்பா மாப்பிளை பங்களாவில பாத்தியா? அத சொல்லத்தாங்க ஓடியாங்க. என்ன நேத்தி ராத்திரில இருந்து முதலாளிய காணும், வீட்டுல பேய் அடிச்ச மாதிரி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். மாப்பிளைய காணலையா? கண்டுபிடிச்சிட்டோம். இதுவரைக்கும் குற்றவாளிகளை போலீஸ் கிட்ட நீங்களே தான் ஒப்படைச்சிருக்கீங்க. அந்த கட்டுப்பாடு இனியும் நீடிக்கணும்னா நான் 1, 2, 3 என்றதுக்குள்ள குற்றவாளி தானா வந்து சரணடையணும். அதுதான் எனக்கும் நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. 1, ரெண்டு, மூணு.
நீ இந்த ஊருக்கு காவலனா இருக்கலாம் ஆனா ஒரு குற்றவாளிக்கு காவலனா இருக்க முடியாது இன்ஸ்பெக்டர் சார் நான் தான் கொலை பண்ணேன் நிச்சயமா நீ பண்ணல நான் தான் கொலை பண்ணேன் எதனால எனக்கு அவனை பிடிக்கல ஏன் பிடிக்கல எனக்கு அவனுக்கு விரோதம் என்ன விரோதம் ஏகப்பட்ட விரோதம் அதான் என்ன விரோதம் சொல்ல அத சொல்றேனே ஏகப்பட்ட விரோதம்னு சொல்ல ஐயா ஐயா சொல்ல ஐயா நான் தான் கொலை பண்ணேன் என்ன கைது பண்ணுங்க ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா என்ன கைது பண்ண சொல்லுங்க ஐயா நான் தான் கொலை பண்ணேன் நான் தான் கொலை பண்ணேன் நான் தான் கொலை பண்ணேன் அவளை பேச விட எந்த நேரத்துக்கு போலீஸ் என்ன தேடி வரலாம் அதுக்குள்ள காரியத்தை முடிச்சிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம் பாப்பலாம் என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு செய்யாத கூட்டத்துக்காக இந்த ஊர்க்காரங்க சாட்சி சொல்லி எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க உண்மையை எடுத்து பிடிச்சிட்டாங்க இப்ப உண்மையிலேயே ஒரு குற்றம் செய்ய போறேன் ஆனா சாட்சி சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க நீ என்ன சொல்ற தண்ணீர் தொட்டில இந்த விஷத்தை கலக்க போறேன் விடிஞ்சதும் ஒவ்வொருத்தரும் இந்த தண்ணியை குடிச்சிட்டு துடி துடிச்சு சாகணும் இந்த ஊரே சுடுவாராகணும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எதிர இருந்ததுக்கு ஊர் என்ன பண்ணோம் அப்ப இந்த ஊர் ஜனங்க புத்தி எங்க போச்சு அண்ணே கொலகாரின்னு பழி சுமத்தி ஒன்னு ஜெயிலுக்கு அனுப்பிச்சாலும் இந்த ஊர் ஜனங்க என்ன கொலகார தங்கச்சின்னு ஒதுக்கலையே நீ என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் Thank you.
விருப்படிய இந்த பாவத்தை செய்யாம நான் போறமா என் ஆத்மா சாந்தி அடையும்னா நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணுமா சந்தோஷமா வாழணுமா நீ கொலகாரி இல்ல, இந்த ஊரையே காப்பாத்தின கொல தெய்வமா. தெய்வங்கள் என்னைக்கும் சாவக்கூடாது. உங்க அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ என்னைக்குமே சந்தோஷமா வாழணுமா. ஊருக்கு காவலனா இருந்து ஒரு தலையாரி செய்ய வேண்டிய கடமைய நீ செஞ்சிட்டமா. உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. காளியோட விரல் நகத்துல இருந்த தலைமுடியும் கொலை நடந்த இடத்துல இருந்த உடஞ்ச கண்ணாடி வளையல் துண்டுகளையும் வச்சு ஒரு பொண்ணுதான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு நான் சந்தேகப்பட்டேன். அது ஊர்ஜிதப்படுத்த மாதிரி இந்த ஊரே காளி நிச்சயம் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு இருந்தப்ப தலையாரியும் பொண்ணு தாயும் மட்டும்தான் அவன் நிச்சயம் திரும்பி வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி கடைசியில பொண்ணு தாயோட உண்மையான காதலங்கிற முறையில அவளை கைது செய்யறத என்னால ஜீரணிக்க முடியல. இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் சார், எங்க ஊரையே காப்பாத்தின பொண்ணை நீங்க கைது செய்துதான் தீரணும் நினைச்சா முதல்ல எங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு அப்புறமா எங்க பொண்ணு தாய நீங்க கைது பண்ணுங்க. தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப ஏன் முடிவை நான் கடமையை நான் செய்ய போறேன். ஆனா ஒரு கனவுங்கிற முறையில சட்டத்தோட போராடி என் மனைவியை நிச்சயம் காப்பாத்துவேன். என்ன நம்புங்க.
பூங்காற்றே கொஞ்சம் உறங்கத்தாலாட்டு கனவு மலரும் முன்னே ஏனோ புயலின் போர்ப்பாட்டு ஏனோ